வணக்கம் மருங்கோத்தி நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். லாஸ்ட்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பாலத்தை பற்றி அந்த வெள்ளத்தோட அளவுகளை பற்றி சொல்லியிருந்தோம். போன வாரம் பார்த்ததை விட அதிகமான அளவு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாரம் தண்ணி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டுருக்குது. ஸோ அந்த காட்சி தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க. இவ்வளவு தண்ணியும் நம்ம வந்து சேர்த்து வச்சா எப்படி இருக்கும்ல, யோசிக்கிறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குல்ல. மன்னிக்கணும், இவ்வளவு தண்ணியும் சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு பேச்சுக்காக சொன்னால், இதில் கால்வாசி அளவு நம்ம சேர்த்து வச்சாலே கோடை காலங்களில் நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை சென்னை கோவை போன்ற பெருநகரங்களில் வந்து மட்டும் இல்லாமல் சின்ன ஊரில் கூட பார்த்திங்கன்னா வராது உங்களுக்கு. இந்த அளவு நீர் வரத்துக்கு காரணம் நம்ம தமிழ்நாட்டில் பெய்கிற மழை மட்டுமே இல்லைங்க, பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திராவில் பெய்கிற மழையும் ஒரு காரணம். ஸோ இப்படி ரெண்டு மூணு இடங்கள், அதாவது ஸ்டேட்டு வேறு வேறு இருந்தாலும் இந்த மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட இடத்துல மழை பெய்ய நல்லா பெஞ்சிகிட்ருக்குது. அண்ட் கர்நாடகாவிலையும் பார்த்திங்கன்னா பெஞ்சிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் பெய்யக்கூடிய மழையானது ஒன்று சேர்ந்து தான் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளட்டாக மாதிரி இந்த ஏரியாவுக்கு வந்துட்டுருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருக்கழுக்குன்றம் கிட்டத்தான் பார்த்திங்கன்னா வள்ளிபுரங்கிற ஒரு இடத்துல கூட ஒரு செக் டேம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூர்ஸு கல்பாக்கம் நியர் வாயலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட ஒரு செக் டேம் ஒன்று இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா நேராக கடலுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போய் கலக்குது. ஸோ இந்த ஏரியா மக்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கருத்துக்களை நம்ம வந்து இதை பற்றி ஏதாவது பதிவு பண்ணலான்னு நினைக்கிறேன். இவ்வளவு வெள்ளத்தையும் பார்க்கறதுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு தலைமுறைக்கு கிட்டத்தட்ட பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வணக்கம், இப்போ நம்ம மரங்குதி சேனல் சார்பாக பார்த்திங்கன்னா பாலாற்றோட வெள்ளத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இப்போது இங்கே இருக்கிற மக்கள் இந்த பாலாற்றோட வெள்ளத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட வயசுக்கு இந்த பாலத்தோட அளவில் இவ்வளோ அளவு வந்து தண்ணி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் சார், பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போச்சுன்னு தான் சொல்கிறாங்க. 95 போச்சு, ஆனால் இந்தளவுக்கு போகல. இதில் ஒரு 60% போச்சு, இப்போ அதோட 40% சேர்த்து போகுது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் தண்ணி இது மாதிரி போச்சுன்னு சொல்கிறாங்க பாலத்தில். அதாவது ஏறத்தாழ ஒரு தலைமுறைக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? எங்கள் இதுக்கு இந்த இப்போ தான் நாங்கள் இந்த இதுக்கு பார்க்குறோம். இவ்வளோ தண்ணி போகிறதே அதான் பார்க்குறோம், முறையாக பார்க்குறோம். அது நம்ம தமிழ்நாட்டில் மழை பெய்யாமல் ஆந்திராவில் பெஞ்ச மழையில் தண்ணி இவ்வளோ தண்ணி போகுது. நம்ம சேனலோட நோக்கமும் அதுதான். அதை பத்தி நம்ம ஆல்ரெடி சில வீடியோக்கள் வந்து பதிவு பண்ணிருக்கோம். மேற்கொண்டு சில விஷயங்கள் இந்த மக்கள் வந்து சொல்ல விரும்புறாங்க சமுதாயத்துக்கு. ஆற்றை வந்து வாரம் இல்லாமல் அதை வந்து மணல் அள்ளி அதோட மதிப்பை வந்து கெடுத்துடுறாங்க. இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதுக்கு ஏதாவது தகுந்த நடவடிக்கை எடுத்து ஆற்று மணலை பாதுகாத்து நீர்நிலைகளை வந்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தினாங்க. அதுக்கு வந்து நீரின்றி அமையாத உலகு. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. பொதுமக்களாகிய அவங்க சொல்கிற கருத்துக்களை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளை பதிவு செஞ்சுருக்குறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் சேவ் வாட்டர், சேவ் நேச்சர், இந்த ரெண்டு தாரக மந்திரம்தான் வந்து கரெக்டாக இனி வர காலகட்டங்களை காப்பாற்றணும்னு நம்புகிறோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மாசுபடுத்தாமல் இருக்கணும், அவ்வளோதான். இருக்கிற நிலைய நீர்நிலைகளை பாதுகாத்துக்கிட்டதுக்கு இது மட்டும்தான் வந்து சரியான வழியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கும் புதிய நண்பர்களும் ஆதரவு தர நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பொதுநல நோக்கமுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். மருங்குத்தி சேனலுக்காக பாலாஜி, நன்றி.